கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். உலகெங்கும் இருந்து நம்ம SRFC யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து ரஜினி ரசிகர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். வெல்கம் பேக் டு த ஷோ ஆஃப் SRFC கலாட்டா. சோ நம்ம ஷோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேபிஎன் அவர்களோட சேர்ந்தான் சில விஷயங்கள் இன்டராக்டிங்க நம்ம வந்து பண்ண போறோம். வணக்கம் கேபிஎன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் முகமத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. மழை காலம், மழை காலம், வெயில் காலம், இடி காலம், பனிக்காலம், எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கா? கண்டிப்பா அமைதியா இருந்தாலும் அமைதியா இருக்க விட மாட்டாங்கல்ல ஒரு சில நாளிதழ்கள்லாம். நாளிதழ்கள் சொல்லுங்க. பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், குமுதம் ரிப்போர்ட்டர் எழுதி வச்சிருக்காரு. அதுல வந்து அது சொல்றது பாத்தீங்கன்னு நம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்துல உள்ள ஒருத்தர் வந்து சொன்னார் அப்படிங்கிற ஒரு பாணியில வந்து அது வந்து எழுதியிருக்க மாதிரி இருக்கு. ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம தலைவருக்கும் அந்த பிஜேபி இந்த ரெண்டுக்குள்ள அந்த சில அரசியல் பற்றி தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு தடவை சொல்லிருங்க, அதுக்கடுத்து நம்ம டீப்பா பேசலாம். அதாங்க, அதாவது இவங்க எப்படி பேசுவாங்கன்னா, தலைவருக்கு நெருக்கமானவர்கள் நெருக்கமான வட்டாரம் பாங்க, தலைவருக்கு நெருங்கியவர்கள் பாங்க, சொந்தக்காரங்க பாங்க, ஆரம்பம் பாங்க, நிர்வாகி, ஒரு முக்கிய நிர்வாகி பாங்க. யார் அந்த முக்கிய நிர்வாகி, யார் அந்த அப்படிலாம் போட மாட்டாங்க. அதாவது வந்து பத்திரிகைகளோட அந்த ஒரு வியூகம் சொல்லுவாங்க, என்ன சொல்றதுங்க, அது ஒரு யூகம், அவங்க யூக கணிப்பு தான் அப்படியே போட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தலைவரை வந்து இன்னைக்கு வந்து பத்திரிகை விற்கணும்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரஜினி போட போஸ்டர், ரஜினி படம் ஒரு காலத்துல ரஜினி போஸ்டர் இருந்தாதான் பத்திரிகை விற்கிறோம் அப்படிங்கிற நிலைமை ஒரு காலத்துல இருந்தது. தலைவர் சினிமாவில இருக்கும்போது அப்படி எல்லா எந்த பத்திரிகையா இருக்கணும் தமிழகத்துல இருக்கிற, இப்ப அத்தனை முன்னணி பத்திரிகையெல்லாம் நீங்க கூகுள்ல போய் தேடினீங்கன்னா பொங்கல் சிறப்புதல், தீபாவளி சிறப்புதல் இப்படின்ட்டு தலைவரை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கும். அந்த படத்துல நடிப்பாரா, இந்த படத்துல நடிப்பாரா, யூக செய்திகள், அதுல வந்து பாதி உண்மையும் இருக்கும், இவங்க பாதி வந்து அவங்களோட கற்பனை கதைகளை எழுதி விடுவாங்க. அந்த மாதிரி இப்போ அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அவர் மேல வந்து பல விதமான ஒரு யூகங்கள், தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேல எப்படியாவது, அது முக்கியமா வந்து பிஜேபியை அவர் எப்படியாவது தலைவர் கூட கோத்து விடணும், சேர்த்து விடணும் அப்படிங்கிறத இந்த பத்திரிகைகள் ஏன் அப்படி செய்யறாங்க, யாருக்காக ஆதாயத்துக்காக செய்யறாங்களா என்னன்னே தெரியலங்க. அவர் எப்போ கட்சி, அதாவது 2017 அந்த டிசம்பர் 31 தான் அவர் சொன்னதே, ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன மாதிரி ஒரு குரூப் எழுதினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது. தலைவர் வந்து அந்த 2017 என்ன சொன்னாருன்னா, சட்டமன்ற தேர்தலில் தான் நான் 234 தொகுதியில் நிற்பேங்க, என்னுடைய படை வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. இவங்க உடனே நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினி வருவாரா, ரஜினி பின்வாங்கினாரா, ரஜினி பதுங்கினாரா, அவர் பாய்வாரா, பயந்துட்டாரா, அவர் சொன்னாரா, இப்படியே எழுதி எழுதி ஏதாவது ஒரு யூகத்தை கிளப்பி விட்டுதான் இப்ப பிஜேபி வரைக்கும் கொண்டாந்து கோர்த்துட்டாங்க. முக்கியமா பிஜேபி கூட அவர் சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துல குறியா இருக்காங்கங்க. ஏன்னா 2019 வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளையிலதான் வந்து இந்த நமது திமுக கூட்டணி ஜெயிச்சாங்கன்னு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப ரஜினிய வந்து, ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதர், அவர் ஒரு தனி ஒரு மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா அவருடைய பவர் வேற. ரஜினிகாந்த் பிஜேபி, ரஜினிகாந்த் மோடி, ரஜினிகாந்த் சங்கி அப்படியே சொல்லி அவரை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கு பல விதமான முயற்சிகள் எல்லாருமே பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் இது பாக்குறேன். பிஜேபிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க ரஜினி. பிஜேபி தான் அவரை கட்சி ஆரம்பிக்க சொல்லுது, அவருக்கு அழுத்தம் தருது, இப்படி ஏதாவது ஒரு வதந்தி கிளைப்பை வந்து பாத்தீங்கன்னா 2 இப்ப 1 முன்னாடி தலைவர் என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பேன், அதாவது இந்த கொரோனா காலங்கள் எனக்கு வந்து சில சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்கிறத ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்களாமா, பிஜேபி வந்து தலைவர் ரஜினிகாந்த் வரமாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்களாமா. திடீர்னு பாத்தீங்கன்னா தலைவர் இப்ப இந்த செய்தி வந்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 முன்னாடி தீபாவளிக்கு அவர் வந்து ஃப்ரெஷ்ஷா பட்டு வேட்டி கட்டி பட்டு சட்டை போட்டு அப்படியே ஒரு பட்டாசை கொளுத்துனாரு பாருங்க. அது கொளுத்துன வெடிச்ச வெடி யாரா இருக்கு, காதெல்லாம் அடிபட்டு போச்சா தெரியல. ஆகா இந்த மனுஷன் வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா, இவர் என்னடா தீபாவளி பட்டாசா வெடிச்சு கிளம்புறாரு அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு பிட்ட போட்டாங்க. என்னன்னா தலைவர் வந்து பிஜேபிக்கு பிஜேபி சொல்லி வர்றார், பிஜேபி சொல்லி தனி கட்சி ஆரம்பிக்கிறார், அடுத்து அமித்ஷாவை சந்திப்பாரா எப்படிங்கிறது எல்லாமே வியூகம் தாங்க. அதாவது அவர் என்னைக்குமே சொல்லலைங்க, வர்றேன்னு நினைச்சா வந்துருவாரு. அதுல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தனியா வர்றேன்னு தான் அப்பவுமே சொன்னது, பிஜேபிக்காக வரணும், பிஜேபியோட கூட்டணி போடுறோம் அவர் சொல்லல, இங்க உள்ள திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. அவர் வந்து இங்க ஒரு நல்ல ஒரு அரசியலை கொடுக்கணும் தான் வர்றாரு. ஆனா இவங்க எல்லாம் வந்து ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு யூகத்தின் அடிப்படையில கதவுறாங்கன்னு மாதிரி எனக்கு தெரியுதுங்க. கண்டிப்பா கதவுறதுல வந்து மாற்றமே கிடையாது, ஆனா அதுலயும் வந்து சின்ன சின்ன உண்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை கடிதம்,
சோ அதுல வந்து ஃபுல்லாவே பொய் அப்படின்னாலுமே நம்ம ரஜினி சாரே சொன்னாரு, அதுல வந்து என்னுடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு விஷயங்கள் அது உள்ளக்க வந்து அடங்குது அப்படிங்கறதுனாலதான் நம்ம இது போன்ற இதுக்கும் சின்னதா நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. மெயினா அதுல வந்து சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொன்னாங்க, ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவரை யார் வேணா சந்திக்க வரலாம், அவர் எல்லாரையும் வந்து சந்திக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட இருந்து வர ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா அவரோட புன்னகை மட்டும்தான், புன்னகை மட்டும் தான் அவர் வந்து கொடுத்து வந்து அனுப்புறாரு தவிர மத்தவங்க சொல்றதுல அப்படி கேட்கறதும் கிடையாது. அவரு நல்லாவே சரி சுயமா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா வந்து இன்னொரு விஷயம், அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப வந்து வராங்கிறது நமக்கு வந்து தெரியுது, என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூத்துக்கு வந்து எப்படி 70% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு மேலேயும் நம்ம வந்து சொல்லலாம் நண்பர்கள் அப்படிலாம் இருக்கு. சோ என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அதாவது முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், தலைவர் வந்து யார்கிட்டையுமே ஒருத்தர் வந்து நீங்க கேக்குறாங்க ஒருத்தர் வந்து அவங்க யாரையுமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை குறைவாக நடத்த மாட்டாரு. யார் வந்து அவர்த்த கேட்டாலும் அவர் வார்த்தையில இருந்து எப்பவுமே உண்மை மட்டும்தான் வெளிப்படும், அப்படி இல்லாட்டி புன்னகை வெளிப்படும். அவர் வந்து சொல்ல விரும்பலைன்னா புன்னகையோட போயிடுவாரு, சொன்னாருன்னா அதுல 100% உண்மை இருக்கும். அதனாலதாங்க அவர் வந்து இந்த டாக்டர் விஷயமே கூட எனக்கு எப்படி தெரியுதுன்னா அவருக்கு தெரியும், நெருங்கிய நண்பர்கள்ட்ட இதை வந்து ஒரு பதிவா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குதுங்க, எனக்கு வந்து கொரோனா காலத்துல இந்த மாதிரி இருக்கு டாக்டர் சொல்லாங்கன்னு சொல்லி யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாம். அதை வந்து கட்டுக்கதையா திருச்சி போட்டதா தான் இந்த நியூஸா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை கூட அவர் மறுக்கல பாருங்க, அதாவது அந்த அறிக்கையை வெளியிட்டது நாள் இல்லைங்க, ஆனா அதுல வந்த உண்மையை வந்து அதுல வந்த மருத்துவ சம்பந்தமான செய்திகள் அனைத்து உண்மைன்னு வந்து யாரால சொல்ல முடியும்? யாராவது இன்னைக்கு வந்து தங்களுடைய எனக்கு வந்து என் உடம்புல சுகர் இருக்குன்னு எவனாவது சொல்லுவானா, ஒரு சாதாரண பிபி இருக்குன்னு சொல்லுவானா? எவனுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு, அந்த உண்மையை கூட வந்து மறைக்காம இது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு நேர்மையான மனசு இருக்குன்னு பார்க்க போனா அதுல இருந்தே அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுதாங்க அவருக்கு வந்து பிளஸ் அதுதான், ஆனா அது வந்து உண்மையே அதுதான், அவர் அப்படிதான் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கறாங்க. அதனாலதாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் ரசிக்கிறதுக்கு காரணமே சினிமாவில் இல்லைங்க, சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நேர்மையான மனசு. நான் உண்மைதாங்க பேசுவேன், பேசுனா வந்து நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், தைரியமா சொல்லுவேங்கிறேன், அந்த கருத்து தான் அவரை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரு அதாவது இது வந்து ஒருத்தர் வந்து பாரதிய நமது உள்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அமித்ஷா அவர்கள், அவர் வந்து அவருடைய கட்சி சார்பா நிகழ்ச்சிக்கும் அரசு சார்பா நிகழ்ச்சிக்கு தான் இங்க வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தலைவரை வந்து அவர் மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா, அதுல வந்து அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப அரசியல் ஓடிட்டு இருக்க காலகட்டத்துல இது வந்து தலைவரையும் அமித்ஷாவும் சந்தித்தால் இது ஒரு அரசியல் தான் எல்லாருமே எழுப்பாங்க. நீங்க சாதாரணமா ரஜினிகாந்த் அவர்களுக்கோ 2014 வந்து திரும்ப மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி தலைவர் வீட்டுல போய் சந்திச்சாரு, சந்திச்ச பிறகு தலைவர் நிலைப்பாடு என்ன மோடிக்கு ஆதரவு அறிவிக்கை கொடுத்தாரா? ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நட்பு ரீதியான சந்திப்பு, ஒரு ஒரு அன்பான சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து மோடி அவர்களோட பேட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப அமித்ஷா அவர்கள் சந்திச்சாலும் வந்து அப்ப வந்து அது தேர்தல் காலகட்டம், 2017 மோடி அவர்கள் தன்னை வந்து பிரதமராக முன்னிறுத்தி முதல் தேர்தலை சந்திச்சாரு, அப்ப கூட வந்து இதையும் வரைச்சு அரசியலாக பார்த்தாங்க, ஆனா தலைவர் வந்து அரசியலாக விரும்பல. ஆனா இப்ப தலைவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்ன பிறகு இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் கண்டிப்பா இதை வந்து எல்லாருமே அரசியலா தான் கொண்டு போவாங்க. மோடி அமித்ஷா சந்திப்பு, மோடிக்காக அமித்ஷாவும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திப்பு, அமித்ஷா வந்து அழுத்தம் கொடுக்கிறாரா, ரஜினிகாந்த் தனி கட்சி தொடங்குவாரா அப்படின்னு தான் எழுதுவாங்க. சோ இது வந்து ரெண்டு பேருமே தவிர்க்க பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து பெரிய அளவு பேர இருக்கலாம், ரொம்ப அப்படி போனாலும் ஒரு நட்பு ரீதியான தலைவர் வந்து உடம்பு தெரியல, இப்போ உடம்புலாம் அவர் உடம்பு தெரியல யாருமே சொல்ல மாட்டாங்க, அவரை பார்த்தா அப்படியே தெரியுது. நட்பு ரீதியிலான தன்னுடைய ஒரு நண்பர்கள் வட்டார வந்து சந்திப்பா கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அங்கிருந்து பயணம் செஞ்சு வராரு, சோ அதனால அவர் வந்து தவிர்க்கவும் வாய்ப்பு இருக்குதானே? ஆமா ஆமா, அவர் வந்து அவர் கட்சிக்காக வராருங்க, அவருக்கு வந்து இங்க தவிர்க்கவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியில ஆரம்பிச்சுட்டு அமித்ஷா அவர்கள் சந்தித்தா ஒரு நிகழ்வு, கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அமித்ஷா அவர்கள் சந்தித்தா ஒரு நிகழ்வு இப்படின்னு தான் வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிக்கணும்னு அவங்க அதற்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, ரஜினிகாந்தே அதை கோர்த்து விடுவோம்னு பாக்குறாங்க. ஆனா அவருடைய அரசியல் ஆன்மீக அரசியல் தனித்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மத்தவங்க கோத்து விடுறாங்கன்னு சொல்றீங்க, ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் இங்க கட்சியில சேர வேணும் சொல்றது யாரெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பாஜகவும் பாஜக கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாங்களா தானே இருக்காங்க? ஆதரவு யாரெல்லாம் தெரிவிக்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்களோட நிலைப்பாடு வந்து ஆன்மீக அரசியல்னா பிஜேபி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க பிள்ளை. இன்னொன்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி வந்து அவர் வந்து நான் கூட அந்த ஆர்டிகல் அப்படிதான் எழுதியிருக்காங்க, யாரையும் வந்து சுமந்துட்டு போற அளவுக்கு ரஜினிகாந்த் வந்து ஒன்னும் அவரை வந்து அப்படி ஒரு ஆள் கிடையாதுங்க.
அவர் வந்து இங்க ஏற்கனவே வந்து எத்தனை எதையோ எதிர்ப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி எதிர்ப்புகள் உள்ள கட்சிகளோட அவர் கூட்டணி சேரணுமோ, அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கானே வராங்க. ஏன்னா இப்போ பிஜேபியினுடைய இன்னைக்கு வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு 4-3% தான் இருக்குது. அது வந்து தலைவருக்கு கண்டிப்பா தெரியும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தலைவர் ரசிகர்களுக்கு வந்து இங்க ஒரு பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் ஒரு இங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அவங்க வந்து எல்லாருமே தமிழக மக்களுக்காக இப்ப வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டா பிஜேபி ஒன்னும் திண்டத்தகாத கட்சியா இல்லைன்னு தான் ரஜினிகாந்த் நினைப்பாரு. ஆனா 2019 தேர்தல் வந்து அது வேற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அவரும் வந்து சில நேரம் யோசிக்கத்தான் செய்வாங்க. இது இவங்களுடைய ஆசை, ரஜினிகாந்தோட சேர்ந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா வரலாம், அவர் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா. அதாவது ஆன்மீக அரசியல்னா என்னங்க, சுத்தமான அரசியல் தாங்க. ஆன்மீகம்ங்கிறது நம்ம கடவுளையும் மனிதனையும் தொடர்புள்ளக்கூடிய ஒரு அன்பால சுத்தமா போய் நம்ம கும்பிடுறது ஆன்மீகம். அதாவது பைபிளை படிக்கிறவங்களோ குரானை படிக்கிறவங்களோ இல்ல சாமி கும்பிடுறவங்களோ வந்து மனசு கோயிலுக்கு போகும்போது எப்படி சுத்தமா எல்லாத்தையும் நம்ம மனசை சுத்தமாக்கிட்டு சுத்தமா போய் ஒரு சாமியை வணங்குற மாதிரி சுத்தமான ஒரு அரசியல் தான் ஆன்மீக அரசியல். இங்க ஜாதி மதத்தை பேசக்கூடாது, ஒரு நேர்மையான அரசியல் செய்யணும் வர்றாரு. பட் அது இவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே அப்படிதான் எழுதிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பல பேர் சந்திச்சு வந்து கூறின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவோட சேர்ந்து நம்ம வர்றது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அங்க ரொம்ப வந்து அண்டர்லைன் பண்ண மாதிரி எழுதியிருந்தாங்க. அதே நீங்க வந்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரஜினிகாந்த் அவருடைய மனம் மாறின மாதிரி எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. பத்திரிகைக்காரங்க வந்து ஒரு வார்த்தை எல்லாம் போட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா பாஜக வந்து ஒரு பக்கம் வந்து பீகார்ல வளர்ந்ததுக்கு பிறகு இப்பொழுது வந்து அவங்க வந்து தங்களுடைய வளர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல விதமா கொண்டு அவங்க எப்படி கொண்டு போறாங்கிற நமக்கு தேவையில்லை. அது வந்து நம்ம தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்களா என்னங்கிறது தேர்தல் ஓட்டு தான் நமக்கு பதிலளிக்கும். ஆனா அவங்க வளர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய இடம் என்ன, வெறும் வந்து 4% கட்சி தான் அவங்க. இப்போ பாஜகங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் இதெல்லாம் தாண்டி வந்து ஓக்கு பண்ணீங்கன்னா வாக்கு வங்கி வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கட்சி. எதிர்ப்பு நிறைய இருக்கும்போது தலைவர் அதெல்லாம் யோசிப்பாருன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க அதற்கு என்ன பண்ணணும் வருவாரு. ஆமா, அவங்க என்ன பண்ணணும், இந்த மக்களுடைய அரசியல புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா தலைவர் வந்து பிஜேபி கூட கூட்டணிக்கு தயங்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து அவங்க மேலும் எதிர்ப்பு பலமா இருக்குது அப்படிங்கும்போது தலைவர் கண்டிப்பா யோசிப்பார்ல. அதைதானே நம்ம சொல்ல வர்றோம். அதுக்கு வந்து பல பேர் பல விதமா பேசலாங்க, ஏன் பிஜேபி கூட சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் தனித்து நிக்கிறாருங்க. அவரு கூட அது கூட என்ன பேசியிருக்காங்கன்னா, தலைவர் வந்து சேர்ந்தவங்க ஜெயிக்க முடியுமே தவிர பிஜேபி கூட இவரை சேர்ந்தா இவர் ஜெயிக்க முடியும் கிடையாது. அப்புறம் ஆமா இல்லைங்க. அதாங்க இன்னைக்கு இவங்க வந்து டிஎம்கே வந்து ஒரு அரசியல் ஏடிஎம்கேடைய ஊழல் குற்றச்சாட்டு 10 வருஷமா அந்த மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னு அரசியல் கொண்டு போறாங்க. ஏடிஎம்கே வந்து டிஎம்கே இருக்கு முன்னாடி பயங்கரமான ஊழல் கட்சி. இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணாத ஊழல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். மீத்தன் திட்டம் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஆகட்டும், இல்ல கச்சத்தீவி தாரை வார்த்தராகட்டும், தூத்துக்குடி கலவரம் ஆகட்டும், இதுக்கு தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு கைது போடுறதாகட்டும், விரிவாக்கத்துக்கு எல்லாத்துக்குமே டிஎம்கே காரணம் அவங்க கொண்டு போறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்க திட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தலைவர் வந்து இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அதுல திராவிட கட்சிகளை எல்லாமே சொல்லுவாங்க, திராவிட கட்சிகளை அழிக்கவெல்லாம் வரலைங்க. அவர் வந்து அவருடைய கட்சி அவருடைய கொள்கைகளை ஒரு ஆன்மீக அரசியலை நான் நேர்மறையா அரசியல் செய்ய போறேன். நான் என்ன நினைக்கிறோம், நாம மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அவரு தலைவர் அவருடைய நேர்மையான குணத்துக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் கண்டிப்பா எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சியையும் திட்டி அரசியல் செய்ய மாட்டார். அவருடைய வே பாசிட்டிவ் வேல போவோம். எனக்கு வந்து என்னுடைய வே வந்து நேர்மையான ஆட்சி, எனக்கு எதிரி வந்து திராவிட கட்சி கிடையாதுங்க, திராவிடம் கிடையாதுங்க. இங்க இருக்கிற ஏழ்மை வறுமை வேலையில்லா திண்டாட்டம் மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை சிஸ்டம் சேஞ்ச் இதெல்லாம் மாத்திரக்கு தான் நான் ஆதி வரேன். நீங்க திராவிட கட்சி அழியிறதும் அழியாதெல்லாம் நாங்க எனக்கு தேவையில்லைங்க. என்னுடைய கொள்கையை நான் கொண்டு வரணும், இங்க இருக்க சிஸ்டத்தை மாத்தணும் அப்படிதான் சொல்லி வராரு. அதனால இவங்க ஒரு ரூட்ல போனா தலைவர் ஒரு ரூட்ல போறாரு, அது மக்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ரூட்ல வராருன்னா நம்ம நினைச்சுக்கணும். இவங்களை அழிக்கணும், இந்த கட்சியை அழிக்கணும், அந்த கட்சியை அழிக்கணும், தலைவர் அரசியலுக்கு வரல. அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாதுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஓகே கேபி, நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் தான், சோ அதனால உங்ககிட்ட இந்த கேள்வியும் நான் வந்து முன்வைக்கிறேன். அதுல வந்து அந்த இதுல அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பிஜேபி வந்து ஒண்ணு வந்து அதிமுக கூட்டணி இருக்கும், இல்லைன்னா வந்து தனியா வந்து ஒரு கூட்டணி வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, தனியா உருவாக்குறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல? ஆனா தனி சாத்தியம் இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து பீகார்ல வந்து மிக நல்லா இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா கவனிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டு கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரி மேற்கு வங்காளம் இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கை கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க, எந்த கட்சியுமே அவங்க இத்தனைக்கு அவங்க ஆளு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில இருக்குது, இந்தியாவுடைய ஆளுமையே அவங்க தான். அப்படிங்கும் போது அவங்க கட்சியை வளர்க்க பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம்கே கிட்ட கூட்டணியில வந்து மிக அதிகமான சீட்டுகளை கேட்டு பெற பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி கேட்டு பெற்றாதான் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியும். இந்த தேர்தல வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த 3% வாக்க
அட்லீஸ்ட் வந்து ஒரு 7-10% உயர்த்த இருக்கு. என்னென்ன வேலை அவங்க வந்து இப்ப ஆட்சி அமைக்க முடியாது, தனியா நின்று நம்ம முதல்வர் ஆக முடியாது, தமிழகத்துல நம்ம ஆட்சி அமைக்க முடியாது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அதிமுகவுல முடிஞ்ச வரைக்கும் போராடி அவங்களை என்ன கேட்டு ஒரு அதிகமான தொகுதியில பெறணும், அப்படி இல்லாட்டி தனித்து நின்று இப்ப இருக்கிற அவங்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு. ஏன்னா பிஜேபி வளர்றது காரணமே திராவிட கட்சிகள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு இப்போ அந்த கருப்பர் கூட்ட பிரச்சனையாகட்டும், இந்த கந்தசக்தி பிரச்சனையாகட்டும், இந்த மாதிரி அவங்க வந்து இவங்க ஒரு மக்கள் மத சம்பந்தமா எடுத்தாங்கன்னா, பட் அவங்க வந்து மத சம்பந்தமா கொண்டு போறாங்க அப்படிங்கும்போது அவங்க வளர்ச்சிக்கு வந்து சும்மா இருந்தவங்கள கிளப்பி விட்டதே இவங்க தானே. அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு வெற்றிவேல் வீரவேல்னு சொல்ல வச்சது இவங்க தானே. அவங்க பாட்டுக்கு அதை தானே சொல்லிட்டு இருந்தாங்க. முருகரை வந்து கொண்டாந்து இழுத்து விட்டு, அதாவது இவங்களுக்குள்ள அந்த மத அரசியலுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறத வந்து இப்ப அவங்களை வளர்த்து வருது இவங்க தான். சோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ நீங்க என்ன டச் பண்ணா நான் எப்படி எடுத்துட்டு வருவேன், இந்த வீரவேல் வெற்றிவேல குத்திட்டு வருவேன் சொல்லிட்டு அது வந்து மக்கள் மனசுல கொண்டு போறாங்க. அது எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கிறத நம்ம ஓட்டதான் பாக்கணும். சோ அவங்க வளர்ந்து வர்றதுக்கு மிக கடுமையான முயற்சிகளை செஞ்சுறாங்க. தனித்து போட்டிக்கிட்டு அவங்க இப்ப வந்து செய்திகளை பாத்தீங்கன்னா, தனித்தாவது போட்டிக்கிட்டு யாராவது கூட்டணிகள் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கூட்டணிகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பாஜக தலைவரே பாத்தீங்கன்னா ஒரு தலித்து தான். இவங்க திராவிடம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை விட அவங்களுடைய தலித்து சமூகத்தை சேர்ந்தவர் தான் பாஜக தலைவரா இருக்காரு. சோ அவங்க உயர்ஜாதி வகுப்புகளுக்கும் அவங்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்றாங்க. சோ ஒரு பக்கம் உயர்ஜாதி வகுப்பு மக்கள், ஒரு பக்கம் தலித் மக்கள், இன்னொரு பக்கம் புதிய தமிழகம் கட்சி மாதிரி அந்த ஒரு மக்கள், அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நாங்க வந்து ஜாதி நீங்க யார் யாரெல்லாம் ஜாதிக்கு உயர்ந்த ஜாதி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும் நாங்க ஆதரவு இல்லைங்க, நீங்க யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டத நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் அரசியல் அமைப்பு அதிகாரமா கொடுக்காம இருக்கீங்களோ அவங்களே நாங்க முன்னாடி வச்சு அரசியல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அவங்க கொண்டு போறாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எப்படி அவங்க பண்றாங்க, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். தலித் மக்களுடைய கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு, பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம். உங்ககிட்ட ஒரு ஃபைனலா ஒரு க்வெஸ்சன் கேபிஎன், அந்த இதுல வந்து சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த வார்த்தை வந்து முன்னாடியே கேட்டுக்கோ, அந்த ரிப்போர்ட்லயே வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து நல்லது, ஏத்துக்கல அப்படின்னா அவருக்கு இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இதே வார்த்தை நம்ம கொஞ்சம் முன்னாடி இன்னொரு இதுலயும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். என்ன சொல்றாங்க, என்ன ஒரு ரீசன், அது என்ன காரணத்தை அவர் வந்து முன்வைக்கிறாங்க அந்த வார்த்தையினால? அதாவதுங்க, கடந்த ஒரு 50 வருடங்களாக நீங்க வந்து இதே திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுக்கும் வாக்களிச்சீங்க. இப்ப புதுசா வந்து உங்க தலைமுறையை இந்த சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த ஊழல்கள் எதிராக நடக்குது, இந்த நேர்மையான யாருக்குமே வந்து படித்தவங்களுக்கு உடனே ஏன் வேலை கிடைக்கல, சாதாரண மக்களுக்கும் வந்து மேல்நிலைக்கு அடையணும், ஊழல் லஞ்சம் வறுமை வேலைவாய்ப்பு திண்டாட்டம் எல்லாமே மருத்துவம் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் எட்டா கனியா போயிருக்கு, பணம் இருக்கவங்க மட்டும்தான் எல்லாமே அடைய முடியுது, சாதாரண மக்களும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில இந்த சிஸ்டம் இருக்கு. இந்த திராவிட கட்சிகள் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, ஜாதி வச்சு அரசியல் பண்றாங்க, இதெல்லாம் வேணாம், நேர்மையான ஒரு சிஸ்டத்தை மாத்தக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்குறேன், ஒரு கொள்கையோட நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. அவர் வந்தா அவரு வந்து யாருக்காக வர்றாரு, மக்களுக்காக வர்றாரு, தனக்கு கிடைக்கக்கூடிய 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி, அதாவது இந்தியன் அந்த 2.0 படம் எல்லாம் பாத்தீங்கன்னா உலக அளவுல பெரிய அளவு ஆச்சு, தனக்கு வருமானம் வரக்கூடிய துறையில இருந்து இன்னைக்கு விளம்பரம் நடிச்சா 100 கோடிங்கிறாங்க, பணம் நடிச்சா 1000 கோடி இருக்கிறாங்க, அதையெல்லாம் ஒதுக்கி தெளிட்டு 70 வயசுலயும் நிம்மதியா தன்னுடைய குடும்பத்தோடு இமயமலையிலயோ தம் வீட்டிலேயோ இருந்து அழகா வந்து தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒருவர் யாருக்காக வர்றாரு, இந்த மக்களுக்காகவும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காகவும் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும்னு வராரு. இது வந்தா நம்ம சொல்றோம், அவர் சொல்ற மாதிரி தாங்க, இது வந்தா மக்களுக்கு நல்லது, தவிர இவர் ஜெயிச்சாருன்னா மக்களுக்கு நல்லது, இல்லாட்டி அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னது, இதை விட பெரிய சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு ரஜினி ரசிகர்களுக்கு கிடைக்கும், ஏன்னா தலைவர் ஜெயிக்கலைன்னா ஏற்கனவே ராஜமௌழி மாதிரி பல டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கியூல, இன்னும் ஒரு 10 படம் நடிச்சு நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு போயிருவாரு, அவர் வாழ்க்கையை நிம்மதியா போயிடும். இந்த மாதிரி எத்தனை கண்டவட்டையும் ஏச்சு பேச்சு அந்த மாதிரி கெட்ட பேர் வாங்க, அது வர்றது யாருக்காக, இத்தனை கெட்ட பேர் யாருக்காக வாங்குறாரு, அவருக்கு என்ன ரீசன் இருக்கு, அவருக்கு வரவேண்டிய காலமெல்லாம் முதல்வரா தேடி வந்த பதவியில வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டத்துல எதுக்கு வராருங்க. நமக்கு நம்ம இந்த தமிழகம் வந்து நம்மளை 45 வருஷமா தாளாட்டி வச்சிருக்கு, நம்மளுக்கு பெரிய உச்சத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கு, நம்ம வாழ வீட்டு தெய்வங்களான இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வராரு. ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது, ஜெயிக்கலன்னா அவருக்கு நல்லது அப்படிங்கறதா ரொம்ப நல்லதுங்கிறதா இப்ப நம்ம பார்க்க வேண்டி இருக்குது, அததான் அப்படி எழுதிருப்பாங்களோ நினைக்கும். ஓகே கேபிஎன், சூப்பரா வந்து சொன்னீங்க, கலந்துகிட்டு உங்களுடைய சூப்பரான பதில் வந்து சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கேபிஎன். நன்றி முகமது. இது போன்ற தலைவரை பற்றிய நல்ல செய்திகளுக்கு நம்ம எல்லார் பக்கமும் எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்போம், நிறைய பக்கம் அது ரீச் ஆகணும், நிறைய மக்களுக்கு சென்றடையணும் தான் நமது ஆவல், அதை வந்து உங்க சேனல் மூலமா நீ செய்யறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
கண்டிப்பா தலைவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா வந்து செஞ்சிடலாம். சோ ஃபேன்ஸ் வீடியோ வந்து பாத்துருப்பீங்க, சோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, தலைவர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேர்ந்து ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படி சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான நச்சின் ஒரு தலைவருடைய வீடியோலாம் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்க பாக்குற வீடியோ ஏதாவது ஸ்கிரீன்ல இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.